ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முடிவடைந்த வாரத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய சில பங்குகள், சில தகவல்கள். இதை பற்றியெல்லாம் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்பினீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு 3 பாசிட்டிவாகவும் 2 நெகட்டிவாகவும் க்ளோஸ் ஆயிருந்தது. இந்த வீக் கவனிக்க வேண்டிய முக்கியமான வீக் ஏன் அப்படின்னா, லைஃப் டைம் ஹையை டச் பண்ணியிருக்கு. 11761 அப்படிங்கிற லெவலை இந்த வீக் வந்து இதை டச் பண்ணது கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல். ஸோ வரப்போகிற வாரங்களில் இந்த கேண்டலை மார்க்கெட் ஃபார்ம் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட் 12,000 அப்படிங்கிற லெவலை ரீச் பண்ணுறதுக்கான காரணங்கள் அதிக லெவல்லே இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 11,665 அப்படிங்கிற லெவல் ஓப்பன் ஆகி 11,761 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஹை போயிருந்தாலும், 11,559 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 11,665 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் இந்த வார கேண்டிலை லாங் லெக் டோஜியாக கொடுத்துருக்கு. ஸோ டோஜியில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, அதில் நம்ம கவனிக்க வேண்டிய பேட்டர்ன்ஸ் என்ன, அந்த பேட்டர்ன் உருவாச்சுன்னா அடுத்தடுத்த பேட்டர்ன்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம இதற்கு முந்தைய வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோ மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோவோட எண்டில் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் நீங்கள் ஜஸ்ட்டு தமிழ் ட்ரேடர் ஜோனில் போயிட்டு டோஜின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கேண்டிலும் ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம கேண்டிலை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த லாங் லெக் டோஜியை பொறுத்த வரைக்கும் பையஸ்எல்எஸ் ஈக்குவலாக இருக்காங்க. மார்க்கெட்டில் ரெண்டு பேருமே ஒரே பக்கம் இழுக்கிறாங்க. ஸோ யார் அதிக லெவலில் திங்கக்கிழமை மார்க்கெட்டை கொண்டு போகிறாங்களோ அதை பொறுத்து அடுத்தடுத்த சேஞ்சஸ் வரும். ஸோ 11,761 அப்படிங்கிற லைஃப் டைம் ஹையை நிஃப்டி தொட்டிருந்தாலும் 11,700 தக்க வச்சுக்காதது கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் 3 பாசிட்டிவாகவும் 2 நெகட்டிவாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ வீக்லி வைஸ் நம்ம சென்செக்ஸை பார்க்கும்போது 38,016 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆயிருந்தாலும் 38,748 வரைக்கும் ஹை போயிட்டு 37,667 அப்படிங்கிற லெவலை வந்து கட் பண்ணாமல் 38,672 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் 39,000 மேலே அச்சீவ் பண்ணது ஒரு கவனிக்க வேண்டிய முக்கியமான வாரமாக இருக்குது. லைஃப் டைம் ஹையை சென்செக்ஸ் வந்து தொட்டிருக்கு. இருந்தாலும் வாரத்தோட இறுதியில் அந்த 39,000 தக்க வச்சுக்க முடியாதது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்குது சென்செக்ஸில். ஸோ மார்க்கெட்டை பற்றி எக்ஸ்பர்ட்ஸ் நமக்கு சொல்கிற சில விஷயங்களை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் மார்க்கெட்டில் 11 ஸ்டாக்ஸ் வந்து, அதாவது பிஎஸ்சி 500 11 ஸ்டாக்ஸ் 10-30% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதில் முக்கியமாக ஃபார்பஸ் அண்ட் கம்பெனி, செயில், HSIL, ஷங்கரா பில்டிங், டாட்டா மோட்டார்ஸ், காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், த லக்ஷ்மி விலாஸ் பேங்க் எல்லாமே கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. பார்டர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஞ்ச்மார்க் இண்டைசஸ் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து 0.12% ஆகவும் பிஎஸ்சி மிட்கேப் இண்டெக்ஸ் 0.19% ஆகவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது கவனிக்க வேண்டிய அடுத்த விஷயமா இருக்குது. ஸோ இந்த வாரம் ஹை லெவலில் ரிட்டர்ன் கொடுத்த கம்பெனியில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பங்குகள் லக்ஷ்மி விலாஸ் பேங்க் 31% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, டாடா மோட்டார்ஸ் 18%, ஓரியன்ட் சிமெண்ட் 14%, இந்தியாபுல்ஸ் இன்டிகிரேட்டட் சர்வீஸ் 13%க்கு மேலேயும், ஷங்கரா பில்டிங் ப்ராடக்ட் 12%க்கு மேலேயும், HSIL லிமிடெட் 12%க்கு மேலேயும், இன்டெலிகெட் டிசைன் ஏரினா 10%க்கு மேலேயும், டிஷ்மேன் கார்போஹன் அமிக்ஸ் 10%க்கு மேலேயும், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் 10%க்கு மேலேயும், ஃபார்பஸ் அண்ட் கம்பெனி லிமிடெட் 10%க்கு மேலேயும் வீக்லி ரிட்டர்ன் பிஎஸ்சியில் கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிக்ஸ்டார்ட் ஏர்னிங் செக்ஷனாகவே இந்த வீக் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வீக் வந்து ஒரு வாலட்டாலிட்டியான முடிவில் போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் வந்து ரெண்டு விஷயங்கள்,
ஒன்று மார்க்கெட்டோட கவர்மெண்ட். ஸோ வரப்போகிற கவர்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனையும் Q4 ரிசல்ட்டையும் வச்சு மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஷெடியூல்ஸ் போகலாம். அதே மாதிரி ஏர்னிங்ஸ், ஸோ மார்க்கெட்டில் ஃபினான்ஷியல் இயர் ஃபினான்ஷியல் 20 ஏர்னிங்ஸ் ஒவ்வொரு நிறுவனமும் எந்தளவுக்கு ஏர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற இயர் எண்டு அவங்க கொடுக்குற அந்த இயர்லி ஸ்டேட்மெண்ட்டை வச்சும் சில ஸ்டேட் மார்க்கெட்டில் மேஜரான இம்பேக்ட் வரும். அடுத்து ஆர்பிஐயில் 25 பைசா பாயிண்ட் கம்மி பண்ணது, 6.25% வந்து கம்மி பண்ணது எலெக்ஷனுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படிங்கிறதும், அதை பேஸ் பண்ணி சில சேஞ்சஸ் வரலாம், யூஎஸ் சைனாவோட ட்ரேட் வார் முடிந்தது, இதனால க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் குறையும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் பாசிட்டிவாகவே இருக்குது. அந்த பாசிட்டிவான நியூஸ் மார்க்கெட்டை இன்னும் பாசிட்டிவாக நகர்த்தி கொண்டு போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் லைக்கா லேப்ஸ், த லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கு, நியூட்ரோ ப்ளஸ் இந்தியா, JBF Industries, Atlabus Entertainment, Bricktom Groups, KSK Energy, Jayaprakash Power, Giri Industries, Energy Development, Nelco Limited, கேலந்த் இஸ்பெக், காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த நிறுவனங்கள் எல்லாம் மோர் தென் 20% இந்த வாரம் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஸ்ரீ ரேணுகா சுகர், ஸ்கெல்டான் டேக், அர்ஷியா லிமிடெட், ஆம்கார் ஸ்பெஷாலிட்டி, GTL இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிட்னி டெக்னாலஜிஸ், விப்புல் லிமிடெட், மதுகான் ப்ராஜெக்ட்ஸ், இந்த நிறுவனங்கள் மோர் தென் 15% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு வித்தின் அ வீக். பஜாஜ் ஹிந்துஸ்தான், நித்தின் ஃபயர், ஸ்டாம்ப்ளெட் கேபிட்டல், ஓரியன் சிமெண்ட், TRF லிமிடெட் மோர் தென் 14% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பலாப்பூர் இண்டஸ்ட்ரீஸ், வெல்ஸ்மன் என்டர்பிரைசஸ், ஆர்என்போ சொல்யூஷன், ஸ்டாட்டா ஸ்டீல், BSL லிமிடெட், HSIL லிமிடெட், சக்தி பம்ப்ஸ் எல்லாம் மோர் தென் 12% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. சோரில் இன்ஃப்ரா, டால் வாக்கர்ஸ், இன்டெலிகன் டிசைன், மெக்னலி பாரத் இன்ஜினியரிங், விமிமெட் லெப்ஸ், ஜுரி அக்ரோ, சுப்ரஸ், இந்த லிமிட்டங்கள் மோர் தென் 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்குற முக்கிய நிறுவனங்களாக அமைஞ்சிருக்கு. ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 28 ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக் ஹையை கொடுத்து டச் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். ICICI பேங்க், டைட்டன், அத்துல், HCL டெக்னாலஜிஸ், PA இண்டஸ்ட்ரீட், வருண் பெவரேஜ், பஜாஜ் ஃபினான்ஸ், பீடியாலைட் இண்டஸ்ட்ரீஸ், HDFC, காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், இந்த நிறுவனங்கள் எல்லாமே இந்த வாரம் 52 வீக் ஹையை டச் பண்ணி ரொம்ப பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நிஃப்டி 50 ரேலி, லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ் மேலே போகிறதுக்கு முக்கிய காரணங்களாக அமைஞ்சிருக்குனே சொல்லலாம். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங்கில் அந்த விலைகள் எல்லாமே குறைஞ்சிருக்கலாம். இருந்தாலும் மார்க்கெட் இந்த தடவை ஏறுறதுக்கு, இந்த வாரம் ஏறுறதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது லார்ஜ் கேப். டெக்னிக்கலாக பார்க்கும்போது மிட்கேப் இண்டெக்ஸ் 18,500 மேலே ட்ரேட் ஆகும்போதும், ஸ்மால் கேப் 6,800 மேலே ட்ரேட் ஆகும்போதும் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குது. ஸோ இந்த லெவலை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிக லெவலில் இருக்குது அப்படிங்கிறது எக்ஸ்பர்ட்ஸோட சஜஷன். ஸோ மிட்கேப்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கிற லெவலை விட அடுத்த கட்டமாக அவங்க ரீச் ஆகி பாசிட்டிவாக போகும்போது மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவிட்டியான விஷயங்களை நம்ம அதிக லெவலில் எதிர்பார்க்கலாம். ஸோ மிட்கேப் 18,500 ஸ்மால் கேப் 6,800 கூடிய விரைவில் ரீச் ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் முடிவடைந்த வாரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான சில தகவல்கள், சில பங்குகள். ஸோ இன்னும் பல டீட்டெயில்ஸ் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்த மாதிரி மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.